என்னப்பா இந்த உலகத்தில் நடக்குது அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக தமிழ் விதை அப்படிங்கிற நம்முடைய யூடியூபுக்கு வந்தால் தான் தெரியுது. உலகம் ஃபுல்லாக நடக்கிற செய்தியை நம்ம பார்த்துடுறோம். ஆனால் நீங்கள் இந்த செய்தியை நண்பர்களுக்கு பகிர்றீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். ப்ளீஸ், இதுக்கு பின்னாடி போடுற எஃபர்ட் ரொம்ப பெருசு. நீங்கள் எனக்காக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஐஎம் பொக்கிஷம் அப்படிங்கிறதான், அதாவது facebook.com/iampokkishem அப்படிங்கிற அந்த பேஜ் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா ரஷ்யா இவங்களுடைய கூட்டமைப்பு, இவங்க இரண்டு பேருமே நாளைக்கு பேசிக்கொள்ள போகிறார்கள். என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற கேள்வி மட்டும் கிடையாது, மேற்குலக நாடுகளே அவங்க இதை பேச போகிறாங்க, அதை பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி யூகங்களுடைய அடிப்படையில் பலவிதமான செய்திகள் வெளிவருகிறது. அதில் குறிப்பாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, US ப்ளஸ் நேட்டோக்கு எதிராக இரண்டு நாடுகளும் பேசப்போகிறது அப்படிங்கிறது தான். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், ஆமாப்பா அதை தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகளுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு பிற நாடுகள் மத்தியில் இருக்குது, அதை எப்படி குறைக்கலாம், இதுதான் இவங்களுடைய டிஸ்கஷனாக இருக்க போகுது. பார்க்கலாம், நாளைக்கு டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே இரண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது, ஏன்னா விர்ச்சுவல் மீட்டிங் தான், ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வெளியில் விடுவாங்க. அதில் எந்தெந்த நாடுகளுக்கு எதிராக, எந்தெந்த அமைப்புகளுக்கு எதிராக பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிடும். கிடச்ச உடனே தமிழ் விதையில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா ஒமிக்ரான் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பரவும்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய பேருடைய இறப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் சொல்ல வராங்கன்னு தெரியல, பட் மைல்டு சிம்டமாக தான் இருக்கும், பெரிய அளவில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி, யாரும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் நான் கோரிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. ஜெர்மனியில் இதே மாதிரியான அந்த வைரஸ் பரவுதல், இதுக்கு என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுக்கான நியூ பேனல் அப்படிங்கிறத அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ பேனல் என்னெல்லாம், அந்த நியூ பேனல் அமைச்சிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசிக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹைத்தியில் இன்றைக்கி நடந்த கோர விபத்து, விபத்துனா ஒன்று ரெண்டு நபர்கள் கிடையாது, 40க்கும் அதிகமான நபர்கள் அப்படிங்கிற நேரத்தில் தீக்கரையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு கேசோலின், அதாவது இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதை ஏற்றி வந்த ஒரு வாகனம் பெரிய அளவில் ஒரு விபத்தில் ஏற்பட்டு அதுலேருந்து ஒரு லீக் ஆகி அது பெரிய ஒரு ஃபயராக மாறி பல நபர்களுடைய உயிரை குடித்திருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத ஒப்பந்தம், ஈரான் என்ன சொல்கிறாங்க, எப்போ அணு ஆயுத ஒப்பந்தத்தில் நான் ஈடுபட தயாராக இருக்கேன், ஆனால் இதை வச்சு நீங்கள் அடிமைப்படுத்த நினைக்கிறீங்களே அதுக்கு நான் ஒத்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஏஇஏ, அதான் அங்கே இன்டர்நேஷனல் லெவலில் அட்டோமிக் எனர்ஜியை வந்து நாங்கள் தான்ப்பா கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அமைப்பு, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய, அதாவது ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய கராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி அணு ஆயுத சோதனை நிலையம் எல்லாமே இருக்குது, அந்த நிலையத்தை கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா, உள்ளே என்ன இருக்குது நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம், அதுக்கு நீங்கள் ஒத்து வரலன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னோடனே கொஞ்சம் பகீர்னு ஆயிடுச்சு. யாருக்கு, நம்ம ஈரானுக்கு. எப்பா நீ வந்து ஒப்பந்தத்திலே இன்னும் கையெழுத்து போட சம்மதிக்க மாட்டேங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து சும்மா சும்மா பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா, உனக்குலாம் அனுமதி தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஈரானும் மல்லு கட்டிகிட்டு இருக்கிறதுனால பெரிய ஒரு பிரச்சனை அங்கே பார்க்கப்படுது. பட் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் ஈரானுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நகரும், இல்லாட்டினா இதே மாதிரி வளர்ச்சி குன்றிய ஒரு நாடாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஈரானுக்கு உதவக்கூடிய துருக்கியாக இருக்கட்டும், துருக்கிக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவு இப்போ அவங்களுடைய பொருளாதாரமே மந்த நிலைமையில் இருக்குது. சீனா ரொம்ப நாளைக்கு ஈரானுக்கு உதவ மாட்டாங்க, அமெரிக்காவை எப்போது வரை ஈரான் எதிர்க்கிறதோ அதுவரை சீனா ஆதரவு கொடுக்கும், அதுக்கு பிறகு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. கச்சா எண்ணெயினுடைய அடிப்படை பார்க்க போனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க சீனாவுக்கு அதிக அளவு ஏற்றுமதி பண்ணுறாங்க, பட் அதே நேரத்தில் சீனா வேறு பல நாடுகளுடனும் சேர்ந்து இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக சீனா ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். சரி, சீனா அப்படின்னு சொல்லும்போது சவுத் கொரியா ஜப்பான் மற்றும் இந்த ஃபைவ் ஐஸ் நாடுகள் அப்படிலாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்குது. சவுத் கொரியா நார்த் கொரியாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, நார்த் கொரியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேறொரு நாடு ஜப்பான் தான். ஜப்பானும் சவுத் கொரியாவும் நண்பர்கள், இப்போ ஆஸ்திரேலியாவும் சவுத் கொரியாவும் நண்பர்களாக மாறி வருகிறார்கள். நல்ல பெரிய ஒரு இராணுவ டீலிங்கை இப்போ ஆஸ்திரேலியாவும் சவுத் கொரியாவும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எப்போ நான் அவனுக்கு நல்லது உதவிகள்லாம் செஞ்சுத்தரேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு நான் உதவ போகிறேங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது சவுத் கொரியா. உலக அளவில், உலக அரங்கில் இது ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. சுடானில் பெரிய அளவு ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக பல நபர்கள் போராடினார்கள், அவங்க மேலே பெரிய அளவு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி கடந்த இரண்டு தினமாக பெரிய அளவில் பார்க்கப்படுது. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு செய்தி, ஸ்ரீநகரில் நம்முடைய இராணுவ வீரர்கள் இல்லாட்டி காவல்துறை அதிகாரிகள் வரக்கூடிய ஒரு வாகனத்துக்கு எதிராக பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலை நடத்தியவங்களை சீக்கிரமாக நாங்கள் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லை மேட்டர், இன்னொரு மேட்டர் இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சில அமைப்பை சார்ந்த தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சவுதி அரேபியாவை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. என்னையா ஜம்மு காஷ்மீர்லேருந்து சவுதி அரேபியாவை கண்டிக்கிற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏ அவங்க தப்லிக் ஜமாதை தடை பண்ணிட்டாங்களாம்ப்பா, அதுக்கு எதிராக நாங்கள் தானே கொந்தளிக்கணும், எங்களுக்கு தானே வலிக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கொஞ்சம் கூக்குரல் வந்ததாகவும் அவங்க சவுதி அரேபியாவை எச்சரிப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஐயா, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதிகளே இந்தியாவுக்குள்ளே இருங்க, இந்தியாவில் என்னெல்லாம் நடக்குது, நம்ம எப்படி ஒன்று சேரலாம் அப்படிங்கிறத பற்றி கூடுதலான டிஸ்கஷனை ஏற்படுத்துங்க. அதை விட்டுட்டு நான் சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன், நான் இங்கே சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல மறுபடியும் பிரச்சனை ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. கடந்த 7 வருடத்தில் 8.5 லட்சம் இந்தியர்கள், நாங்கள் இந்தியர்கள் கிடையாது, நாங்கள் வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கி ஒஃபிஷியலாக நம்முடைய இந்திய அரசாங்கம் இதை அறிவிச்சிருக்காங்க. 8.5 லட்சம் கண்டிப்பாக எல்லாருமே கோடீஸ்வரங்களாக தான் இருப்பாங்க, இல்லாட்டி சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் அங்கே போய் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட வேறு இடங்களில் செட்டில் ஆயிடுறாங்க. பட் சீக்கிரமாக சிட்டிசன்ஷிப்பை உதறி தள்ளிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ரேர் தான். பட் கோடீஸ்வரர்கள் சீக்கிரமாக அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகள் எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா, அமெரிக்கா வந்திருக்கு. இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போதே அது சீனாவுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான ரீஜன். அந்த ரீஜனில் அவங்க நாட்டினுடைய உள்கட்டமைப்பை நாங்கள் செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லும்போது எதிரி குகைக்குள்ளேயே வந்து கர்ஜிக்கிற சிங்கம் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக ஒரு கர்ஜனையை கொடுத்திருக்கிறது. போலந்து நாட்டில் அந்த பிரச்சனை இருக்குது, அகதிகளுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், போலந்து மற்றும் பெலரஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துலலாம். ஸோ போலந்து நாட்டுக்கு எதிராக இப்போ யார் ஆர்மியை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகே அரசாங்கம் கொண்டு சென்றிருக்கிறது. என்னடா இப்படி பெரிய பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அகதிகள் வருகிறார்களா, இல்லாட்டி போலந்து நாட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு ராணுவத்தை அனுப்புவதாக இன்னைக்கு யூகே ஒஃபிஷியலாக அறிவித்திருக்கிறது. கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகாலாந்து பிரச்சனை தான். நிறைய பேர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் நம்முடைய ராணுவத்தால் தெரியாமல் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஸோ அதுக்கான தீவிர விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பெரிய அளவில் அங்கே பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் அந்த எப்படி நடந்துச்சு, இதே மாதிரி இனிமேல் ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற அரசாங்கத்தினுடைய முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாக சொல்கிறார்கள். கரெக்டாக நமக்கும் அதுதான் வேணும். ஏன்னா இப்படி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 14 நபர்கள், அதுவும் சாதாரண பழங்குடியினர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது நெஞ்சம் கனத்த பல நபர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவுகளை அரசாங்கம் சொல்லப்போகிறது? சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா எப்போ இப்படி தெரியாமல் நடந்துச்சு, ஏன் இப்படிலாம் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், எந்த இடத்துல இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துச்சோ அந்த இடத்த மறுபடியும் சோதனை போட வேண்டும், இல்லாட்டி அங்கேருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், ரீஐட்ரேட்லாம் பண்ணி பார்க்க வேண்டும் இப்படின்னு சொல்லி பல ப்ரொசீஜர்ஸ் இந்திய அரசாங்கம் செய்து கொள்வதற்கான செய்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன, நமக்கு தெரியாது. பட் இவங்களுக்கான அந்த நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். சொல்கிற மாதிரி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணிடுங்க, facebook.com/iampokisham. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.